வார் கிரிமினல் நிதன்யாகும் யுஎஸ் காங்கிரஸில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இன்றைக்கி பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்குது உறவுகளே இதுக்கான காரணம் என்ன நிதன்யாகுவுக்கு யுஎஸ் காங்கிரஸில் பேசுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தது யார் இந்த கேள்விகள் தான் இன்றைக்கி பேசு பொருளாக மாறி இருக்கு இதெல்லாம் தாண்டி நிதன்யாகும் யுஎஸ் காங்கிரஸில் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது தொடர்பான பேச்சுக்களும் ரொம்ப பெரிய அளவில் ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் தேடுபொருளாக மாறி இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அதை பற்றி தான் தொடர்ந்து நிதன்யாகுவினுடைய பேச்சில் மிக முக்கியமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறது தொடர்பான ஒரு பத்து பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம் அந்த பத்து பாயிண்ட்டுமே ஒட்டுமொத்த உலகத்தையுமே அதிரச்செய்யக்கூடிய வார்த்தைகளாக தான் இருக்குது குறிப்பாக பாலஸ்தீன மக்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் அந்த துரோகத்தை எப்படி அவர் யுஎஸ் காங்கிரஸில் பாசிட்டிவாக பேசியிருக்கார் யூத இனம் அப்படிங்கிறது இந்த உலகத்திற்கே எதிரான இனம் ஆனால் அந்த யூத இனத்தை எப்படி யுஎஸ் காங்கிரஸில் பெருமை பொங்க பேசியிருக்கார் இப்படிப்பட்ட கேள்விகளுக்கான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் முதல்ல அவர் பேச ஆரம்பித்தப்போ இந்த யுஎஸ் காங்கிரஸுக்கு நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் பைடன் அவர்களுக்கு பெரிய அளவிலான நன்றிகள் இன்றைக்கி அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் புதியதொரு கேண்டிடேட்டை அறிமுகப்படுத்தி வச்சுருக்காரு இருந்தாலும் யுஎஸ் காங்கிரஸில் அவருடைய பங்குங்கிறது பெரிய அளவிலானது அசைக்க முடியாதது அப்படின்னு பைடனுக்கு பெரிய அளவிலான தூபம்லாம் போட்டார் அதற்கு பிறகு அடுத்த அதிபராக வரக்கூடிய அப்படிங்கிறது மட்டும்தான் அவர் சொல்லலை ஏன்னா ட்ரம்ப் முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு நபர் தான் அப்படிப்பட்ட நபருக்கு ஆதரவாக இன்னைக்கு கள நிலவரம் மாறி போயிருக்கு இதை தெரிஞ்சுக்கிட்ட நிதன்யாகு தெளிவாக என்ன சொல்லியிருந்தாருன்னா ரெண்டாயிரத்து இருபதில் ஒரு சூப்பரான ஒப்பந்தம்லாம் நாங்கள் போட்டோம் ஆபரஹாம் உடன்படிக்கை அப்படிங்கிறது ஸோ நாட்டோ அப்படிங்கிற அந்த கூட்டணி எப்படி ஐரோப்பாவில் முப்பத்தி இரண்டு நாடுகளை கட்டி ஆளுதோ அதே மாதிரி மத்திய கிழக்கில் நம்ம ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கணும் அதற்கு பெயர் என்னவென்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பரிந்துரைக்கிறேன் அப்படின்னா ஆப்ரஹாம் கூட்டணி அப்படிங்கிறத வையுங்க அப்படிங்கிறது தான் நிதன்யாக வைக்கக்கூடிய ரெக்வஸ்ட் த ஆப்ரஹாம் அப்படிங்கிற பேர் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த ஆப்ரஹாமினுடைய வம்சாவளியில் வந்தவங்க தான் ஜூஸ் அதற்கு பிறகு வந்து ஜீசஸ் கிரைஸ் முத கொண்டு அந்த வம்சாவளியில் வந்தவங்க தான் ஜீசஸ் கிரைஸ்டே ஒரு யூதர்னு சொல்லக்கூடியவங்களாம் இருக்காங்க ஸோ இப்படி அது வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப நீண்ட நெடியது அதெல்லாம் தாண்டி வந்து ஜூஸை இயேசு கிறிஸ்துவை கொண்டதே அதே யூதர்கள் தான் அப்படிங்கிறதுலாம் வேறு கதை இல்லையா இப்படி நிறையா கதைகள் சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய நீண்ட நடிக பாரம்பரியத்தை ரொம்ப சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரஹாம் கூட்டணியை வந்து மையப்படுத்தி அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயம் யுஎஸ் காங்கிரஸ்ல எல்லாரையும் எழுந்து நின்று கைதட்ட வச்சுச்சு என்னப்பா எழுந்து நின்று எல்லாம் கைதட்டுறாங்க அப்படி என்னப்பா அவர் பேசிட்டாரு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா வரிசையாக வரேன் அவள் இதுக்கெல்லாமா கைதட்டினீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி நினச்சி சிரிப்பீங்க இன்னொரு பக்கம் வந்து இந்த ஆள் இப்படிலாம் பேசியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நினச்சி கோவப்படக்கூடிய நபர்களும் நிறையா பேர் இருப்பீங்க அதையும் வரிசையாக நம்ம பார்க்கலாம் ஈரான் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு மெதிரி இஸ்ரேலுக்கு எதிரி ஈரானுடைய கொட்டத்தை மத்திய கிழக்கில் அடக்கணும் அதுக்கு இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் பெரிய அளவிலான கைகூர்க்கணும் அப்படி பண்ணால் மட்டுந்தான் நம்மளால் ஈரானை வந்து முழுக்க முழுக்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார் ஈரான் மீது நெதன்யாகுவுக்கு இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிறது நீங்கள் அறியாதது ஒன்றுமல்ல நெதன்யாவுக்கும் ஈரானுக்கும் ஆகவே ஆகாது அது மட்டும் இல்லை ஈரான் வந்து நெதன்யாகுவோட இருக்கக்கூடிய அந்த காழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிறது அவங்களுக்கும் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா மத்திய கிழக்கில் டாமினேஷனான ஒரு கண்ட்ரி எது அப்படின்னா ஈரான் தான் இஸ்புல்லாவுக்காகட்டும் ஹவுதிகளாகட்டும் இந்த பக்கம் ஹமாஸ் ஆகட்டும் இவங்க எல்லாருக்கும் ஆயுதங்கள் கொடுத்து சத்தமே இல்லாமல் உதவி செய்து அவர்களுடைய வளர்ச்சியில் பெருமங்கு வகிக்கிறது ஈரான் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க ஸோ ஈரானுடைய அதிபர் ரைஸி அவர்களுடைய மரணம் அதை தொடர்ந்து புதிய பிரசிடென்ட்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அங்கே வந்து ஒரு ப்ரோ யூரோப்பியன் கல்ச்சர் வந்து ஃபார்ம் ஆக போகுது அப்படின்லாம் வந்து பெரிய அளவில் ஒரு நியூஸை வந்து சுற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த நியூஸ் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல பட் ஈரானை முழுமையாக அழித்தொழிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல இந்த நிதர்நியாகவினுடைய ஸ்பீச் அப்படிங்கிறது யுஎஸ் காங்கிரஸ்லாம் அமைஞ்சிருக்கும் சரி பிரசாத் எல்லாம் ஓகே தான் இந்த யுஎஸ் காங்கிரஸில் நிதன்யாகவை கூப்பிட்டு பேச வச்சது யார் அப்படிங்கிறத முதல்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் இதுக்கு முழு முதற் காரணம் யாருன்னா யுஎஸில் இருக்கக்கூடிய செனட்டர்ஸ் இப்போ அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு செனட்டர்ஸ் இருக்காங்க இப்போ நம்ம சென்னையில் வந்து ஒரு இரநூத்தஞ்சு வார்டு கவு மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காங்கிற கண்ட்ரியில் ஒரு இரநூறு செனட்டர்ஸ் இருக்காங்க இந்த இரநூறு செனட்டர்ஸும் வந்து குடியரசுக் கட்சியிலையும் இருப்பாங்க ஜனநாயக கட்சியிலையும் இருப்பாங்க குடியரசுக் கட்சியை பொறுத்தளவில் ட்ரம்ப் வந்து இப்போ நிற்கிறாரு ஜனநாயக கட்சியை பொறுத்தளவில் இப்போதைக்கு ஆண்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க பைடன் தான் இப்போ அதிபராக இருக்கார் ஸோ பைடன் கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் குடியரசுக் கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் சேர்ந்து தான் இந்த யுஎஸ் காங்கிரஸில் இருக்காங்க இந்த யுஎஸ் காங்கிரஸ் கூட்டம் அம்மா அந்த அந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செனட்டரசரோட எண்ணிக்கை யாருக்கு அதிகமாக இருக்குன்னா குடியரசுக் கட்சிக்கு தான் அதிகமாக இருக்குது அப்போது இந்த குடியரசுக் கட்சியை சேர்ந்த நபர்கள் தான் இந்த மீட்டிங்கை வந்து பெரிய அளவில் ஆர்வமாக நடத்துகிறாங்க ட்ரம்ப்பு பெரிய அளவில் இந்த நெதன்யாகுவினுடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலை ஆனால் பைடன் வந்து ஆல்ரெடி கொரோனாவில் படுத்து கிடக்கிறாரோ அவர் வந்து கலந்துக்கல ஆனால் இதை மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணி கொடுத்தது யாருன்னா யூஎஸ் காங்கிரஸில் இருக்கக்கூடிய செனட்டர்ஸ் இந்த செனட்டஸ் எல்லாருமே மேக்சிமம் வந்து ஜூஸினுடைய ஆதரவாளர்களாக தான் இருக்காங்க இது ரொம்ப ரொம்ப அபாயகரமான நிகழ்வு அமெரிக்கா முழுவதுமே ஆக்கிரமித்து இருக்கிறவர்கள் யாருனால் ஜூஸ் இஸ்ரேலில் வந்து ஜூஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா அமெரிக்காவில் தான் ஒட்டுமொத்த ஜூஸும் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் எழுந்து நின்று இவர்கள்லாம் முட்டாள்தனமாக நிதனியாகும் பேசி இருக்கக்கூடிய பேச்சுக்களுக்கு கைதட்டல் கொடுத்ததை பார்க்க முடிஞ்சது ரொம்ப அது அபாயகரமான கைதட்டல் தான் நான் சொல்லுவேன் எல்லாத்தையும் தாண்டி ஒரு பொய் சொன்னாரு பாருங்கள் நிதன்யாகும் என்ன அப்படின்னா அந்த மக்களுக்கு எய்டுங்கிறதே கொடுக்கப்படவே இல்லை யார் பாலஸ்தீன மக்களுக்கு ஆனால் ஒரு இந்த போர் நடந்துக்கிட்டு இருந்த இவ்வளவு காலகட்டத்தில் நாற்பதாயிரம் ட்ரக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே விட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெரிய பொய் ஒன்று சொன்னா அதெல்லாம் பார்க்குறதுக்கே சகிக்கவே இல்லை அதெல்லாம் தாண்டி வந்து எய்டு பொருட்கள் நம்ம கொடுக்குறோம்ல அந்த கொடுக்கக்கூடிய பொருட்கள் இப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ கலோரிஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த மக்களுக்கு தேவையான ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு மூவாயிரம் கலோரி அளவிற்கான ஃபுட்டை வந்து நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு வாய் பூசாமும் போய் சொல்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை அப்படிங்கிறது நீங்கள் எல்லாம் அறிந்த விஷயந்தான் அவங்க அந்த பொருளை வந்து வாங்கிறதுக்கு மேலேருந்து ஒரு பொருளை வான்வெளியிலேருந்து தூக்கி போட்டாங்கன்னா அதை எப்படி வாங்குறதுக்கு ஓடுறாங்கன்னு நீங்கள் பார்க்க தான் செஞ்சீங்க ஆனால் இப்படி ஒரு பொய்யை வந்து பார்த்திங்கன்னா அபாண்டமாக வந்து ஒரு இவ்வளோ பெரிய சபையில வந்து சொல்கிறது அப்படிங்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு தெரில இதெல்லாத்தையும் தாண்டி வந்து ஜூஸ் வந்து குற்றவாளிகளே கிடையாது ஒரு பாலஸ்தீனர்களை கூட நாங்கள் கொலை செய்யவே இல்லை இனப்படுகொலை செய்தது யார் அப்படின்னா ஹமாஸ் அவர்களை வந்து நாங்கள் சிறைப்பிடிக்கிறதுக்கு தான் பெரிய அளவில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை பதிவு செஞ்சுருந்தார் அப்போது எய்டு பொருட்கள்லாம் சரியாக போய் சேர்ந்ததுன்னு நிதனியாக சொல்லக்கூடிய கூற்று உண்மையா எல்லாத்தையும் தாண்டி உணவுப் பொருட்களை கொடுக்க சொன்ன ஐசிஜேவையே அவர் கிண்டலும் கேளியும் செய்த நிகழ்வுகள்லாம் அரங்கிருச்சு இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் நீ ஒரு குற்றவாளி இனப்படுகொலையாளர் அப்படின்னு சொல்லிருச்சு அப்படி இருந்தும் அப்படிப்பட்ட ஒரு நபரை ஒரு இன்டர்நேஷ்னல் கோர்ட்டு சொன்னா கூட அதை பற்றி எதுவுமே கண்டுக்காமல் யுஎஸ் காங்கிரஸ் சபையில் கூப்பிட்டு வச்சு பேச வச்சுருக்காங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சபைங்கிறது ஜனநாயகமற்றது அப்படிங்கிறத இந்த நிகழ்வின் மூலிமா ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியது இதெல்லாம் தாண்டி ஹோஸ்டேஜினுடைய விடுதலை இருக்குல்ல அதில் நாங்கள் ரொம்ப தீவிரமாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுட்டு அந்த ஹோஸ்டேஜில் நிறையா அமெரிக்கர்களும் இருக்காங்க அந்த அமெரிக்கர்களை விடுதலை செய்கிறதுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு எய்டு கொடுக்கணும் வேறு யார் எங்களுக்கு கொடுப்பா அப்போது இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒன்றாக சேர்ந்து தான் இந்த ஹமாசு ஹிஸ்புல்லா உள்ளிட்ட இயக்கங்களையெல்லாம் நம்ம எதிர்த்தாக வேண்டும் அவங்களெல்லாம் அழிக்கணும் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்க்கணும் அதுக்கேற்ற எய்டுகள்லாம் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் ஆயுதங்கள் கொடுக்கணும் தளவாடங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் வச்சுருக்காரு இதுக்கும் எழுதிச்சுட்டு கைதட்டினாங்க ஒரு கட்டத்தில் ஐம்பது பேர் வந்து எழுதிச்சுட்டு கைதட்டுறதையே வழக்கமாக வச்ச உடனே அன்னசரியாக கைதட்ட வேணாம் அப்படின்னு நெதன்யாகு வந்து எங்கே அமெரிக்காவினுடைய யுஎஸ் காங்கிரஸ் சபையில் வந்து பேசியிருக்காருனா நெதன்யாகு இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டரா இல்லை அமெரிக்காவினுடைய பிரசிடெண்டா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அமெரிக்காவில் செயலற்ற பிரசிடெண்ட் தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் தான் பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்காவை ஆள்வது இங்கே ஒரு நபர் கிடையாது பல்வேறு ஜூஸ் ஒன்றாக சேர்ந்து அமெரிக்காங்கிற அந்த கண்ட்ரியை ஆண்டுக்கிட்டு இருக்காங்கிறது தான் நிதனியாக இவருடைய பேச்சின் மூலியமாக வெட்ட வெளிச்சமாக தெரிய வருது ரெண்டாவது இந்த கேஎஃப்சி சிக்கன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் சர்க்குலேட்டே ஆகலை அந்த கேஎஃப்சி சிக்கனை வாங்குறதுக்கான நபர்கள் கூட இப்போதைக்கு வந்து கம்மியாயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த கேஎஃப்சியினுடைய ஓனர் வந்து ஒரு ஜூ ஸோ இவருடைய பொருட்கள் எல்லாமே வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து முடிவெடுத்த நிகழ்வுகள்லாம் நீங்கள் அறிந்த செய்தி தான் ஸோ இஸ்ரேலுடைய ப்ராடக்ட் வந்து கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸை வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க யாரும் வந்து வாங்கவே இல்லை எல்லா நாடுகள்லையும் இருக்கக்கூடிய அழாக் கண்ட்ரிஸ் உள்ளிட்ட எல்லா நாடுகள்லேயுமே இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே தடை பண்ணியிருந்தாங்க ஸோ இது எல்லாமே ஒரு புறம் அறிந்த செய்தி ஆனால் அவர் வந்து அந்த புரோ பாலஸ்தீன்ஸ் நபர்களை வந்து போராட்டம்லாம் வெளியில் இருக்காங்கல்ல இப்போ இவர் வரும்போது நிதனையாக வரும்போது யுஎஸ் தெருக்கள் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க போராட்டக்காரர்கள் நிரம்பி வழியுது அந்த போராட்டக்காரர்கள் வந்து நிதனையாவுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்க யாரை கேட்டால் நீங்கள் வந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த யுஎஸ் காங்கிரஸுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல முழுக்க முழுக்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நீரூற்றுகள்லாம் இருக்கும்ல அந்த நீரூற்றுகள் எல்லாத்துலேயுமே சகப்பு கலரில் ரத்த கலரில் வந்து தண்ணி வர்ற மாதிரியான காட்சிகளெல்லாம் வடிவமைச்சிருந்தாங்க போராட்டக்காரர்கள் இதெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு ஆனாலும் யுஎஸ் காங்கிரஸில் இருக்கக்கூடிய நபர்களை வந்து வலிமேல் வெளி வைத்து அழைத்து வரக்கூடிய காட்சிகள் தான் அரங்கேறிச்சு எதனையாகவோ அவ்வளோ ஸ்பெஷலாக கூப்பிட்டு வந்து இதெல்லாம் கூப்பிட்டு வந்து அவரை பேச வைக்கும் போது நமக்கே வெறுப்பாகும்ல அப்படி அந்த வெறுப்பான நக நிகழ்வுலாம் அரங்கேறிச்சு அப்படி அந்த நிகழ்வுகள் அரங்கேறும்போது தான் ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது அந்த சம்பவம் என்ன அப்படின்னா அந்த யுஎஸ் காங்கிரஸ் சபையில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருந்தது எலான் மஸ்கு எலான் மஸ்கு வந்து இந்த ட்விட்டரில் பெரிய அளவில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறத அவர் தான் கொண்டு வந்திருந்தார் நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுமே ட்விட்டர் மூலியமாக தான் நம்ம அறிய முடிஞ்சுது ஃபேஸ்புக்கில் கூட நிறையா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க பட்டு பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் உலக மக்கள் காண்பிக்கிறதுக்கு எளிமையாக இருந்தது எது அப்படின்னா இந்த ட்விட்டர் தான் அப்படிப்பட்ட நேசக்கரம் நீட்டிய எலான் மஸ்க்கு வந்து முழுக்க முழுக்க நிதர்ணியாகுவனுடைய ஆதரவாளராக தான் இருக்கார் அவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா அவருடைய கம்பெனியாக இருக்கக்கூடிய டெஸ்லாவுக்கு நேரடியாக நிதர்ணியாக கூட்டிகிட்டு போய் விசிட் பண்ணார் இந்த யூஎஸ் காங்கிரஸ் சபையில் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே ரொம்ப திருப்திகரமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் கொடுத்துருந்தாரு ஸோ நிதனியாகவோ அவருடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருந்தார் ஏற்கனவே நிதர்ணியாகுவோ பார்க்குறதுக்கு இஸ்ரேலுக்கெலாம் போர் நடந்த காலகட்டத்திலே அவர் போயிருக்காரு அப்படிங்கிற விஷயங்களும் நம்ம அறிந்த ஒரு செய்தி தான் யுஎஸ் காங்கிரஸ் சபையில வார் கிரிமினல் அப்படிங்கிற அந்த ஒரு போஸ்ட்டை தூக்கி காமிக்கக்கூடிய ஒரு தைரியம் யாருக்கு இருந்தது அப்படின்னா யுஎஸ் காங்கிரஸ் ஒன் ஆஃப் த செனட்டராக இருக்கக்கூடிய ரசீடா அவங்க தான் வார் கிரிமினல் அப்படிங்கிற அந்த போர்டை எடுத்து மேலே காமிச்சாங்க அவங்களுக்கு மட்டும்தான் அந்த தைரியம் இருந்தது மீறி இருக்கக்கூடிய யாருக்குமே அந்த அளவிற்கான தைரியம் இல்லை எல்லாருமே வந்து நிதன்யாகுக்கு ஆதரவாக கைத்தட்டல்களை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் ரசிகா மட்டும் ஒரு பெரிய போர்டு எடுத்து வார் கிரிமினல் நிதன்யாகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டு எடுத்து அந்த சபையில காட்டிய நிகழ்வு அப்படிங்கிறது தைரியமான பெண்மணி அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இவங்க இருக்காங்க அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக உலகத்துக்கு சொல்ல வேண்டிய தேவையும் இருக்கு இவர் இங்கே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்தில் ஈரானும் ரஷ்யாவும் ஒரு பெரிய கடல் கூட்டு பயிற்சியில் காஷ்பியன் கடல் பகுதியில் நடத்திக்கிட்டு இருந்தாங்க வாடாமே உனக்கு திருகடா ஆப்பு அப்படிங்கிற அளவுக்கு இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடே இல்லாமல் பண்ணிடுவேன்னு ஈரானுடைய மதகுருவாக இருக்கக்கூடிய அந்த நபர் யாருன்னு உங்களுக்கே தெரியும் அவர் பேசி இருக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் நம்ம இந்த இடத்துல நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது ஸோ நிதன்யாகு மட்டும் கிடையாது நிதன்யாகு இல்லாட்டி இன்னொரு நபர் இன்னொரு நபர் இல்லாட்டி இன்னொரு நபர் ஜே ஆர் ஆர் ஜஸ்ட் நம்பர்ஸ் பட் வந்து ஜூஸும் சரி இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடும் சரி அங்கீகரிக்கப்படாத ஒரு நாடாக விரைவில் மாறணும் அப்படிங்கிறது தான் உலகத்தினுடைய சமாதானத்தை விரும்பக்கூடிய நபர்களுடைய ஒட்டுமொத்த பேச்சாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இப்போ நெதர்ணியாக பேசி இருக்கக்கூடிய பேச்சுக்கள் வந்து உங்களுக்கு எப்படி தோணுது இது எல்லாத்தையும் தாண்டி ஹிஸ்புல்லா இப்போது மறுபடியும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஹவுதிகளும் தொடர் அட்டாக் நடத்திக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி ஏமன் துறைமுகத்தின் மீதும் தாக்குதல் நடத்துது இஸ்ரேல் அது எல்லாமே நீங்கள் காட்சிகள் பார்த்துருப்பீங்க ஒரு எண்பது பேருக்கு மேலே படுகாயமடைந்தது அந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் என்னால் போட முடியாத என்னுடைய தனிப்பட்ட ஒரு சில காரணங்கள்னால என்னால் போட முடியல அந்த வீடியோஸ் எல்லாமே நான்கு நாளுக்கு முன்னாடி கூட பனாமா கொடியோடு போயிட்டு இருந்த அந்த ஏமன் பகுதியில் போயிட்டு இருந்த எல்லாம் தடுத்து நிப்பாட்டி இருந்தது கௌதிகள் இது எல்லாத்தையும் தாண்டி பாலஸ்தீன பகுதியை இஸ்ரேல் ஆக்கிரமிச்சது அப்படின்னு ஐசிஜேயே சொல்லியிருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் இந்த இடத்துல நான் பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்கு சோ பாலஸ்தீன பகுதியை யார் ஆக்கிரமிச்சிருக்கா இஸ்ரேல் ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்னு இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸே சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தையும் இந்த இடத்துல மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செய்தி நிறுவனங்களுமே வந்து இஸ்ரேல் வந்து ஒரு வார் கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டாங்க நெதன்மையாக ஒரு குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க இன்ன வரைக்கும் அமெரிக்கா ஜனநாயக நாடாக இருந்தால் அவரை கைது செய்து சிறையில் அடைச்சிருக்கணும் ஆனால் அப்படிப்பட்ட வேலையை அமெரிக்கா செய்யாமல் யுஎஸ் காங்கிரஸ் சபையில் அவரை பேச வச்சு எல்லாரையும் எழுந்து நின்று கைதட்ட வச்சுருக்கிறதுங்கிறது ஜனநாயகத்தின் கேலி கூத்து அப்படிங்கிறது தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அமெரிக்காவில் ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இடமில்லை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து அவர் நடக்கக்கூடிய காட்சிகள் மூலிமா நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இதில் ஏதாவது மாற்று கருத்து உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றில் பேசுகிறதுக்கும் கேட்குறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க